திருப்பதி லட்டு உருவான வரலாறு குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் லாவண்யா. உலக புகழ்பெற்ற திருப்பதி லட்டு பிரசாதம் இப்போ பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கக்கூடிய நிலையில, இந்த லட்டு பிரசாதமானது திருப்பதியில எத்தனை ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருது, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம். முதலாவதா இந்த திருப்பதி லட்டு பிரசாதம் தொடர்பாக இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களை பார்த்துருந்தீங்கன்னா, இந்த தேதியில அதாவது August 2 1715 முதன் முதலாக லட்டு பிரசாதமானது திருப்பதியில வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் கொண்டாடிட்டு வந்தாங்க. 309 லட்டு வழங்கப்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு, இது உண்மைதானா அப்படின்னு பாக்குறப்போ, இது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய எந்த வெப்சைட்லயும் அவங்க அச்சிடப்படக்கூடிய புத்தகங்களையும் எங்கேயுமே குறிப்பிடல அப்படிங்கறத கவனிக்க வேண்டியிருக்கு. சரி, அப்போ லட்டு எப்பத்துல இருந்துதான் திருப்பதியில வழங்கப்படுது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியை சேர்ந்த வரலாற்று பல்கலைக்கழக வரலாற்று பேராசிரியர்கள்கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1554 1579 1616 இந்த ஆண்டுகள்ல கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் புத்தகங்கள் ஆகட்டும், இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா, திருப்பதியாக 2 விஜயநகர தேவராயர் அந்த அரசருடைய ஆட்சியின் போது அரிசி சார்ந்த உணவு வகைகள் தான் திருப்பதியில பிரசாதமா வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் சுக்கியம், அப்பம், மனோகரப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவு வகைகளும், அதற்கு அடுத்தபடியா அவசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னம், இந்த பிரசாதங்கள் தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறமா கோல்கொண்டா நவாபால விஜயநகரம் ஆப்பட்டதுக்கு மெட்ராஸ் மாகாணத்தின் கீழே, இந்த மெட்ராஸ் மாகாண நிர்வாகத்தின் கீழே திருப்பதி கோயில் வந்ததுக்கு அப்புறமா வடை வழங்கப்பட்டதா சொல்றாங்க. வடை வந்து பார்த்தோம்னா வைக்கநாச இலக்கிய குறிப்பின்படி வெங்கடாசலபதிக்கு ரொம்ப பிடித்தமான உணவு அப்படிங்கிற அடிப்படையில இந்த குறிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வைக்கநாச இலக்கியத்துல. அதனால மேபி வடை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1801 ஆர்காட் நவாப்புக்கு அப்புறமா இந்த பிரசாதம் வழங்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஹதிராம் மட நிர்வாகத்துக்கு கீழே இந்த கோயில் வந்ததுக்கு அப்புறமா 1843 1932 வரைக்கும் அந்த ஹதிராம் மடத்துல மடத்தை சேர்ந்த வடமாநில சாதுக்கள் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய கீழே கோயில் போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால, இந்த மடத்தின் கீழே கோயில் வந்ததுனால அவங்க இனிப்பு, ஒரு இனிப்பு வகையான ஒரு பிரசாதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் கடலை பால் கலந்த ஒரு இனிப்பாவே அது இருந்திருக்கிறது. இதைத்தான் வந்து பூந்தியா கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது நாளடைய 1940களில் பூந்தியா இருந்தது லட்டா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சில வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது.